பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 3:7. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்பா, சரியான ஆலோசனை இல்லையா? கடந்த நாட்களிலே ஒரு அருமையான மகன் என்கிட்ட ஃபோன் பண்ணான். ஆண்டி, நான் ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, பேறுகாலத்துக்காக நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், நான் வெளிநாட்டில் என்னுடைய கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கிறது, ஐ வாண்ட் டு டை, நான் மரித்து போக விரும்புகிறேன். ஏம்மா, அவள் சொன்னாள், பாவத்தை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல ஆண்டி, நான் இயேசு கிறிஸ்துவை நினைச்சா கூட இன்னும் பல எண்ணங்கள் எனக்குள்ள வந்து விழுகிறது, என்னால் என் எண்ணங்களால் செய்கிற பாவத்தை விட்டு விலகவே முடியலை. நான் கேட்டேன், உன்னுடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தது? அவ சொன்னா, பாவத்தை நான் விரும்பினேன், உலகத்தில் இதுதான் இன்பம், இதுதான் மகிழ்ச்சி என்று எண்ணினேன். பாவ எண்ணங்களை தினம் தினம் நான் என்ன செய்வேன், அதை எண்ணிக்கொண்டே அதில் மகிழ்ச்சியாய் காணப்படுவேன், பிறகு அது செயலாய் மாறிற்று, நான் எண்ணின காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன், பாவம் எனக்கு உணவு ஆய் மாறிற்று ஆண்டி, அது உணவு போல, 3 நேரம் உணவு எப்படி சாப்பிட்றோமோ அது போல நான் பாவம் செய்ய ஆரம்பித்தேன். பரிதாபம். பிரியமானவர்களே, திருமணமும் முடிந்தது, இந்த கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அந்த காரியத்தை விட்டு வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னால் முடியலை, என்னால் முடியலை. பிரியமானவர்களே, ஆரம்ப நாட்களிலே என்ன செய்தாய்? தேவனுக்கு பயப்படலை, தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? மெய்யான பயம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? பிரியமானவர்களே, தீமையை விட்டு விலகணும். எண்ணங்களிலும் சரி, செயலிலும் சரி, முதலாவது எண்ணம் தான் வரும், அப்புறம் செயலாய் மாறும். ஆதலால் கருத்தோடு கவனத்தோடு இந்த காரியத்தில் நாம் செயல்பட கூடுமானால் அது நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம். வேதம் சொல்லுகிறது, உன் எலும்புகள் எல்லாம் புஷ்டியாய் காணப்படும். அந்த பொண்ணு மிகவும் சிக்கா இருக்கிறா, அவ சொன்னா, நான் பலஹீனமா இருக்கிறேன். பிரியமானவர்களே, மரணத்துல போய் நிக்கிது பாருங்க. ஆதலால் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி ஓடிவிடுவோம். பிரியமானவர்களே, அது நமக்கு வெற்றியை கொண்டு வரும். அதுக்குள்ளே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, எழுந்திருக்கிறது கஷ்டம். ஏன்னு சொன்னால், நம்ம இப்படி நிற்கிறோம், நேராக நம்முடைய வலது பக்கம் திரும்புனா பாவோன்னு வச்சுக்கிடுவோம், இடது பக்கம் திரும்புனா பரிசுத்த இயேசுன்னு வைத்துக்கொள்வோம். நம்ம இடது பக்கம் திரும்பினோன்னா இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தூதர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க, நம்மை காத்து கொள்வார்கள். நம் வலது பக்கம் திரும்பிட்டோம்னா பொல்லாத பிசாசும் அவனுடைய தூதர்களும் நம்மை பற்றி பிடித்து கொள்வார்கள். எச்சரிக்கையோடு அவருடைய திருமுகத்தை, அவருடைய கரத்தை பற்றி கொண்டு நாம் நடந்தோமானால் தப்பித்து கொள்வோம். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, தூய்மையான ஆவியானவர், உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து தீமையை விட்டு விலகி ஓடி கட்டுப்பா, அப்படியாய் சுகித்திருக்க உதவி செய்யும். உம்முடைய அருள் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்க எல்லாருக்கும் கட்டாயம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு அன்புக்குரிய உங்களோடையும், உங்களுக்கு அருமையான உங்களோடும் கூட இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.